பாசனத்தோட இருந்துச்சு அப்படின்னா விவசாயம் வந்து அந்த குடும்பங்கள் வந்து விவசாயம் செய்வதற்கு அந்த விவசாயத்தை செய்யறதுனால அந்த குடும்பங்கள் வந்து முன்னேறுவதற்கு ஒரு நல்ல உயர்ந்ததாக இருக்கும். இப்போ உதாரணம் மிச்சு பயிர் வந்து அது வந்து ஒரு 2 ஏக்கர் கிட்ட தோட்டம், அதில் வந்து அந்த மாதிரி வந்து பெருசாக இருந்தது. இதை வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உழவடை செஞ்சு உழுது புழுகியாக்கி திரும்ப வந்து அந்த புழுகி உழுத புழுதியில் வந்து திரும்ப வந்து தண்ணி விட்டு இந்த தண்ணி விட்டு இந்த புளிப்பருத்தி வச்சு நல்லா தொழியா அடித்து இந்த தொழில் அடித்து முடிச்ச உடனே மறுபடியும் வந்து இந்த தொழிலாக பரம்பு பரம்பு எடுத்து அந்த பரம்பு வந்து சமதளமாக பரப்பிங்க அப்படின்னா சமமாக பரப்பணும் அப்படின்னா நீர் பாய்ச்சிடும் போது எல்லா பயிர்களுக்கும் சமமாக வந்து ஒன்றுகூட தண்ணி நிற்கிறதுக்காக அந்த பரம்பு வந்து தடவுறோம். பரம்பு தடவிச்சு அதுக்கப்புறம் வந்து நெல் நாற்று குடிக்கிட்டு இருக்கோம். அந்த நாற்று வந்து பெண்கள் வந்து நடுவாங்க. அந்த நாற்று நட்டு 15 நாள் கழித்து ஒரு களம் வைக்கணும். களம் வச்சு திரும்ப வந்து ஒரு உரம் போடணும். உரம் போட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து தண்ணி அதாவது நீர் மறைய நீர் கட்டு அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம விவசாயத்தில் இப்போ தண்ணி கட்டுறோம், அந்த தண்ணி மறைய விடணும், மறுபடியும் தண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி வந்து தொடர்ந்து தண்ணி விடுறது கரெக்டாக வந்து 90 நாளையில் வந்து இது வந்து முழுமையான நெல் வந்து வளர்ச்சி 90 நாள் முடிஞ்சோம்னா 95 நாளாக 100 நாளைக்குள்ளே வந்து இந்த நெல்லை வந்து அறுத்து அறுத்து களத்துக்கு களம் செதுக்க செதுக்க நாளுக்கு நெல் அடிக்கிறது இந்த தனியாக களம் செதுக்கி அந்த களத்துக்கு கொண்டு போய் நம்ம வந்து மிஷினை வச்சு அடிக்கிறதாலும் அடிச்சுக்கலாம். இல்லை அந்த நெல்லை வந்து நல்லா ஓதி விட்டு டிராக்டரை வச்சு கூட அடித்து அந்த நெல்லை தனியாகவும் வைக்கலை தனியாக வைக்கலை வந்து மாட்டுக்கு தீவனமாக இந்த நெல் வந்து நமக்கு சாப்பாட்டுக்கு அந்த நெல்லை வந்து எடுத்துக்கலாம். நாற்று அதே மாதிரி வந்து முத முதல் வந்து நாற்றாங்களுக்கு சிறுசாக ஒரு 10 கிலோ இல்லை 15 கிலோ அடியில் வந்து நாற்று வந்து இப்போ ஒரு ஏக்கர்னா ஒரு 20 கிலோ விதை வாங்கி அந்த நாற்றை வந்து ஊற வைக்கணும். 3 நாளைக்கு தண்ணியில் ஊற வச்சு நனைய வச்சு அதுக்கப்புறம் அதே மாதிரி தொழில் இதே மாதிரி மம்பிக்கை தொழில் வெட்டி அந்த பரம்பு தடவி அந்த விதையை முளைச்ச மணிக்கு அதை வந்து போட்டுட்டோம்னா கரெக்டாக வந்து 26லேருந்து 30 நாளைக்கு அதை பிடிக்கி நம்ம வந்து இதே மாதிரி வந்து தொழில் வச்சு நடவு செய்கிறோம். அந்த நட்டு அதுக்கடுத்து 3 மாதம் கழிச்சு நம்ம தொடச்சு நெல்லாம் வந்துடும். விவசாயம் பண்ணதுனால மாடு வந்து இந்த உழவு மாடு வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய இருக்கு. ஆனால் இன்னைக்கு விஞ்ஞான உலகத்தில் வந்து இதே நெல்லுக்கு வந்து தொழில் ஒன்றுக்கு வந்து டெல்லர் மிஷின் வந்துருச்சு. அந்த மிஷினை வச்சும் இன்னைக்கு வந்து ஆட்கள் இப்படி உழவு மாடு இல்லாத பட்சத்தில் கிடைக்காத பட்சத்தில் எல்லாரும் இன்னைக்கு மாடுகள்லாம் வந்து விற்க ஆரம்பிச்சாங்க. ஆட்டியம் வளர்க்காததான் அப்படியே இந்த டில்லர் வச்சு இதை தொழில் அடிச்சுட்டு திரும்ப பரம்பு வந்து தடவிக்கிறது. ஆனால் பரம்பு தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து நடுவு கூட இன்னைக்கு விஞ்ஞான உலகத்தில் வந்து விவசாயத்தில் நடுவுக்கு கூட மிஷின் வந்துருச்சு. களை எடுக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு. இன்னைக்கு அறுவைக்கும் மிஷினு விஞ்ஞான உலகத்தில் வந்து விவசாயம் வந்து வளர்ச்சி அதிகமாகிச்சு. ஆனால் இருந்தாலும் இயற்கைக்கு வந்து ஈடாகாது. இயற்கையாக செய்யக்கூடிய நம்ம விவசாயத்துக்கு நேர்த்த விவசாயத்துக்கு வந்து ரொம்ப நல்ல விஞ்ஞான விவசாயம் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். விவசாயம் நம்ம செய்து வந்து நிச்சயம் வந்து அதை வந்து ஒரு நல்ல 100% முழு மனதோட முழு ஈடுபாடோட அதை வந்து விரும்பி நம்ம அந்த விவசாயம் பார்த்தோம்னா நிச்சயம் அதில் வந்து லாபம் வந்து நம்மளும் அதில் வந்து உடல் ஆரோக்கியம் தடையும். நம்ம இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வயலில் விளையக்கூடிய நெல்லை நாங்கள் சாப்பிட்றோம், எங்களுக்கு சாப்பாடு வச்சுக்கிறோம். அப்போ மேக்சிமம் வந்து எங்களுக்கு வந்து அந்த ரசாயன மருந்து வந்து இதில் அழிக்க மாட்டோம். இப்போ ஒரு பூச்சி விழுது அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொன்னால் இந்த பசு கோபியை வந்து பிடிச்சி வச்சு அதில் வந்து இஞ்சி மிளகாய் இது வெள்ளப்பூடை வந்து தட்டி ஊற வச்சு அதை வந்து அடிச்சிட்டோம்னா அந்த பூச்சி தாக்காது. இந்த மாதிரி இது வந்து இதை நம்ம சாப்பாட்டுக்காகவே வச்சு வச்சுக்கிறதுனால நாங்கள் அந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து எந்த ஒரு என்ன சார் ரசாயனமும் இதில் வந்து கலப்பில் நம்ம உடலுக்கும் கேடல ஒரு நோய் நடிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அது வந்து அதில் வந்து கிடையாது. அதே மாதிரி வந்து அதில் வந்து மிளகாவோ கத்திரியோ அது அந்த மாதிரி நட்டு அதை பயிரிட்டுருக்கோம். பயிர் பஞ்சமும் மழையில மழை சீசன் அந்த மாதிரிலாம் தான். அதாவது எப்படின்னா நெல் வந்து எப்பயுமே நாற்று பாவது வந்து ஆடி மாதம் நாங்கள் பாவோம், ஆடியில் பாவோம், ஆவணி ஆடி பேட்டா வர்க்குக்கு நாற்று பாவோம், ஆவணி 20 தேதிக்கு மேலே நடுவோம். இது புரட்டாசி ஐப்பாசி கார்த்திகை விளைஞ்சோம். மார்கழி மாதம் நாங்கள் வந்து இதை வந்து அறுவடை பண்ணோம். திரும்ப கோடை வந்து தை மாதம் விட்டுட்டு இதை மாசியில் வந்து பருத்தி விட்டு போகுது. பருத்தி வந்து அந்த மாதம் தனியாக
நமக்கு லாபம் இருக்கும். எல்லாமே புரியாதுன்னா
வந்து ஒரு திருப்பி செய்தோம்னா விவசாயத்தில் எவ்வளவோ இன்கம் சோர்ஸ் வந்து நிறைய லாபங்கள் இதைத்தான் சொல்லுவாங்க. ஏற்பிடித்து உழவன் சேற்றுக்குள் இறங்க மறுத்துவிட்டால் இப்பாருக்குள் யாரும் சோற்றுக்குள் கை வைக்க முடியாது. எவ்வளவு அர்த்தமுள்ள ஒரு சொல் பார்த்தீங்களா. ஸோ நிஜமாவே நம்ம சாப்பிட்ட சாப்பாடு என்பது எந்த வகையில் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கும்போது நிறைய கேள்விக்குறிகள் தான் நம்ம மனதிலே வந்து எழும்புகின்றே இருக்கு. ஸோ அப்போ இயற்கை சார்ந்த விவசாயத்தை என்ன செய்யணும், பேணணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் முக்கிய நோக்கம். ஸோ நன்றி, வணக்கம்.